ஸ்ரீகுருப்பியோ நம பரமகுருபியோ ஸ்ரீமதானந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருபியோ நமகா அருகிவோம் கம்பாலு ராமச்சந்திர தீர்த்தர் என்ற வியாசராஜ் மடத்தினுடைய மகனியருடைய மகிமையும் அவருடைய சரித்திரத்தையும் சுருக்கமாக காண இருக்கிறோம் அவருடைய ஆராதனை இந்த சுப காலத்திலே அந்த மகனீரனுடைய ஸ்மரணை மகா புண்ணியகரமானது கம்பாலு ராமச்சந்திர தீர்த்தருட வியாசராஜ மடத்தினுடைய பீடாதிபதிகளாக இருந்தவர் அவருடைய காலம் ஆயிரத்தி அறுநூத்தி பனிரெண்டிலிருந்து ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி இரண்டு வரை அவருடைய பிருந்த அவனம் வேலூர் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய லாயவெல்லூர் என்ற ஒரு ஒரு நிலை அமைந்திருக்கிறது அவருடைய சர்ம ஸ்லோகம் விசேஷமாக வந்தாரு கல்பதரவே வாதி கைரவ பானவே ஸ்ரீ ராமச்சந்திர குரவே நமக்காருண்ய சிந்தவே என அவருடைய பெருமையை பறைசாற்றுகிறது கம்பாலு ராமச்சந்திர தீர்த்தர் அவருடைய குரு ஸ்ரீ ஸ்ரீபதி தீர்த்தர் என்ற வியாசராஜ மடத்தினுடைய குரு அவருடைய இருக்கிறார் அவருடைய சிஷ்யர் வித்யா வல்லப தீர்த்தர் என்பவர் அவருடைய உத்தராதிகாரியாக விளங்கியவர் அவருடைய பூர்வீகம் என்று பார்க்கும்போது போது கம்பாலு ராமச்சந்திர தீர்த்தர் காவில்லிபாளையம் என்று சொல்லக்கூடிய சத்தியமங்கலம் அருகிலே ஈரோடு மாவட்டத்திலே அமைந்திருக்கிறது மகனியருடைய பெருமை என்று பார்க்கும்போது மிக பெரிய ஒரு சமாஜத்தையே அவர் மத்வ சித்தாந்தத்திற்கு வழிகாட்டியாக அமைந்து நிறைய வாத விவாதங்களில் மத்வ சித்தாந்தத்தை நிலைநிறுத்திய மகனியர் கம்பாலு ராமச்சந்திர தீர்த்தர் இவருடைய சமகாலத்திலே விளங்கிய மகனியர்கள் என்று பார்க்கும்போது ராகவேந்திர மடத்தினுடைய சுதீந்திர தீர்த்தர் ராகவேந்திர தீர்த்தர் மற்றும் ராகவேந்திரருடைய பரமகுருவான விஜயேந்திரர் காலத்திலும் அவருடைய காலத்திலுக்கு சமகாலத்தவராக இருந்திருக்கிறார்கள் மேலும் உத்தராதி மடத்தினுடைய வேதவியாச தீர்த்தர் மற்றும் வித்யாதீஷ தீர்த்தர் போன்ற மகனியர்களும் இவருடைய சம காலத்திலே இருந்த மகனியர்கள் என்ற பெருமைக்குரியவர் மேலும் இவர் விஜயேந்திரரிடத்திலே பாடம் பயின்றவர் என்ற பெருமைக்கு உரியவராவார் அதனாலேயே ஸ்ரீ ராகவேந்திர தீர்த்தர் அவருடைய பூர்வாசிரமத்திலே ராமச்சந்திர தீர்த்தத்திலே பாடம் பயின்றதுனாலே அவருடைய கல்வியினுடைய தாக்கம் ராமச்சந்திர தீர்த்தனுடைய தாக்கமானது ராகவேந்திர தீர்த்தருடைய பரிமளாதி கிரந்தங்களிலே பதிபடிக்கிறது என்று கூறப்படுகிறது கம்பால ராமச்சந்திர தீர்த்தர் அவருடைய பூர்வீகம் என்று பார்க்கும் போது அவருடைய தந்தையார் குப்பாச்சார் மற்றும் அவருடைய தாத்தாவானவர் நரசிம்மாச்சாரியா என்பவர்கள் அக்காலத்திலே மாபெரும் பண்டிதர்களாக விளங்கியவர்கள் அவர்களுடைய கிராமம் கம்பாலூர் கம்பாலூர் என்ற ஒரு ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்திலே இருந்து வளர்ந்ததனாலே அவருடைய குடும்பத்திலே அந்த ஒரு பெயரானது பெத்த கம்பாலூர் சின்ன கம்பாலூர் என்ற அந்த காலத்தில் இரண்டு கிராமங்களாக இருந்ததுனாலே அந்த கிராமத்தினுடைய பெயரை இவருடைய அடைமொழியாகவும் இன்று வரை விளங்கி வருகிறது கம்பாள ராமச்சந்திர தீர்த்தர் தெலுங்கு பேசுவதிலே வல்லவர் அவருக்கு கன்னடம் தமிழ் போன்ற பிராந்திய மொழிகளிலும் விசேஷமான ஞானம் அதிகமாக இருந்தது அதனாலேயே அவர் எல்லா வகையான வாத விவாதங்களிலும் முக்கியமாக கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு பிராந்தியங்களில் எல்லா விதமான வாத விவாதங்களில் மதுவ சித்தாந்தத்தை நிலைநாட்டியவர் முக்கியமாக அவருடைய பெருமைக்குரிய ஒரு கட்டம் என்று பார்க்கும்போது கர்நாடகா பிராமணர் குடும்பங்களிலே எத்தனையோ பேர்களை ஆயிரக்கணக்கான பேர்களை அவர் மத்வ சித்தாந்த உபதேசத்தை வழங்கி மத்வ சித்தாந்தத்திற்கு அனுசரணையாக மத்வ சித்தாந்தத்தை தொடர்பவர்களாக மாற்றியிருக்கிறார் அதனாலேயே இன்றும் அவருடைய பெரையரனிலே ஆறாயிரம் குடும்ப ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மாதவர்கள் ஆரவேலு என்ற ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களாக தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா பிராந்தியங்களில் கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டு விளங்கி வருகிறார்கள் ராமச்சந்திர தீர்த்தர் துவைத சித்தாந்தத்திலே மாபெரும் மகனியராகவும் வித்வ சபையிலே கோஷம் செய்பவராகவும் வாத விவாதங்களிலே மத்வ சித்தாந்தத்தை நிலைநிறுத்தியவராகவும் மத்வ சித்தாந்தத்தை ஸ்தா பிரபலப்படுத்தியவராகவும் விளங்கியிருக்கிறார் அவருடைய ஒரு அம்சம் என்று கூறும்பொழுது அவர் பூஜைக்கு செலவிடும் நேரத்தை காட்டிலும் வாத விவாதங்களிலும் மத்வ சித்தாந்தத்தை பிரச்சாரம் செய்வதிலும் பாட்ட பிரவச்சனைகளிலும் அதிக நேரம் செலவிடுவதிலே மிகுந்த நோக்கம் கொண்டவராக விளங்கியிருக்கிறார் மேலும் அவரை பற்றி கூறும்பொழுது இரண்டு மகிமைகளை கூறி சுருக்கமாக முடிக்க விளைகிறேன் அவர் எப்பேற்பட்ட மகனீரென்றால் திருப்பதி சேத்திரத்திற்கு யாத்திரை சென்ற நேரத்திலே ஒரு நாள் மிக அதிகமான கூட்டத்திலே சுவாமியினுடைய தரிசனம் கிடைக்காத நேரத்திலே ஒரு துண்டு சீட்டினிலே பகவான் மேல் ஒரு ஸ்லோகம் எழுதி அதை பகவானுடைய ரத்த வீதியிலே அதை அந்த சீட்டை வைக்கிறார் அந்த சீட்டினிலே பகவானிடத்திலே குறிக்க வைக்கிறார் பகவானே தான ஒரு துண்டு உனக்கு ஐஸ்வர்யம் முதலானவற்றை கொடுக்கக்கூடிய சம்பத்தை பகவானுக்கில காணிக்கையாக சேர்க்கக்கூடிய விதத்திலே இல்லாவிட்டாலும் ஹரி சர்வோத்தமத்துவத்தை பிரபலப்படுத்தக்கூடிய வகையிலேயே என்னுடைய பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கும் அல்லவா என்று அவர் கூறிய அந்த ஒரு வாக்கு பகவானிடத்திலே அவருடைய பக்தியை காட்டி பகவான் அவருக்கு விசேஷமான தரிசனத்தை அன்று வழங்கியிருக்கிறார் மேலும் அவருடைய மகிமையை பார்க்கும்போது இவருடைய இவர் கூட இருந்த ஞானத்தையும் பொறுத்து கொள்ள முடியாத சில பொறாமை கொண்டவர்கள் அவரை அழித்து விட வேண்டும் என்று எண்ணி அவர் மேலே ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்கி எரிய முனை முனையும் போது அவருடைய தபோ சக்தியினுடைய மகிமையினால் பாட்ட பிரவச்சனத்திலே இருந்த கம்பாலு ராமச்சந்திர தீர்த்தர் அவருடைய ஒரு பார்வையினாலே கை அசைவினாலே அவருடைய வாக் சித்தியினாலே தன் மேல் விழுக இருந்த அந்த பாறாங்கல்லையும் அந்தரத்திலே ஆகாயத்திலே நிறுத்தி காட்டியவர் அதனாலே அது அவருடைய பிராரப்தக்கல் என்று விசேஷமாக சொல்லும்படியாக அவர் யாத்திரை செல்லும் போதெல்லாம் அந்த கல்லையும் தன்னுடனே அழைத்து கொண்டு சென்றவர் மீண்டும் மேலும் அவருடைய பிருந்தாவனத்திலும் அந்த கல்லை இன்றும் நிலைநிறுத்தி அவருடைய வழிகாட்டுதல்படி அவர்கள் சிஷ்யர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள் கம்பாளு ராமச்சந்திர தீர்த்தர் வேலைப்பாடு என்று பார்க்கும் போது அவர் எத்தனையோ கிரந்தங்களை டிப்பணி கிரந்தங்களை வழங்கியிருக்கிறார் நியாயசுதா விவருத்தி டீகாச்சாரியார் வழங்கிய தத்துவ பிரகாஷிகா விவருத்தி மற்றும் பிரம்மசூத்திர பாஷ்யத்திற்கு மத்வாச்சாரியார் வழங்கிய பிரம்மசூத்திர பாஷ்யத்திற்கு விவருத்தி மத்வாச்சாரியாருடைய ரிக் பாஷ்யத்திற்கு ஒரு டிப்பணி மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்திற்கான டிப்பணி ஸ்ரீமத் பாகவதத்திற்கான டிப்பணி என்று விசேஷமான கிரந்தங்களை மத்வ சித்தாந்தத்திற்காக அவர் வழங்கியிருக்கிறார் மேலும் அவர் பன்ருட்டி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பன்ருட்டியின் அருகே லக்ஷ்மி நாராயணர் தேவஸ்தாலயம் தேவாலயத்திலே லக்ஷ்மி நாராயணபுரம் என்ற ஒரு கிராமத்திலே கம்பாளூர் ராமச்சந்திர தீர்த்தர் லக்ஷ்மி நாராயண விக்கிரகத்தை கோனு கோபாலகிருஷ்ண விக்கிரகத்தையும் ஹனுமான் விக்கிரகத்தையும் நிர்மாணம் செய்துள்ளார் அவருடைய இந்த ஒரு ஆராதனை மகோத்சவ காலத்திலே கம்பாலு ராமச்சந்திர தீர்த்தருடைய ஸ்மரணை மிக மிக முக்கியம் அப்பேற்பட்ட மகனியர் முதலே சொன்னது போல வேழு விழு வேலூர் அருகிலே ராயவெல்லூர் என்ற ஒரு கிராமத்திலே அவருடைய மூல பிருந்தாவனம் அங்கே நவபிருந்தாவனம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கஷத்திரத்திலே நம்பாள ராமச்சந்திர திரு திருத்தனுடைய மூல பிருந்தாவனம் அமைந்திருக்கிறது அப்பேற்பட்ட மகனியருடைய ஸ்மரணை அவருடைய சரித்திரம் அவருடைய கிரந்தங்களை பற்றியான இரண்டு விஷய விஷயங்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக அவருடைய ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வதன் மூலமாக கம்பாள ராமச்சந்திர தீர்த்த குருவான் பாரதி ரமண முக்கியப்பிரானான் திரக்கத்தை மூல கோபாலகிருஷ்ணன் அனுகிரகத்திற்கு பாத்திரம் ஆக என்று கூறி என்னுடைய இரண்டு வார்த்தைகளை கிருஷ்ணா அர்ப்பணம் செய்து முடிக்கிறேன் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம் அஸ்து